காஞ்சிபுரத்தில் ஆருத்ரா ஐஎஃப்எஸ் வரிசையில் டே பை டே என்ற நிதி நிறுவனமும் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளது. 24 கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவாக இருந்தவர்கள் சிக்கியது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே பங்காரு அம்மன் தோட்டம் தெருவில் டே பை டே என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வாசுதேவன் மற்றும் சுரேஷ் ஆகியோர் இணைந்து இந்த நிதி நிறுவனத்தை கடந்த ஆண்டு தொடங்கியுள்ளனர். டே பை டே நிதி நிறுவனம் துவங்கியது முதல் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்துள்ளனர். 100,000 முதலீடு செய்தால் 200 நாட்களுக்கு நாள்தோறும் 1,500 ரூபாய் வழங்கப்படும். முதலீட்டாளர்களை அறிமுகப்படுத்தும் ஏஜென்ட்களுக்கு நாள்தோறும் 500 வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்படும். முதலீட்டாளர்களுக்கு 2 கிராம் தங்க நாணயம் இலவசம் என கவர்ச்சிகரமான பொய்களை சொல்லி மக்களிடம் ஆசைகளை தூண்டியுள்ளனர். எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் ஏராளமானோர் டே பை டே நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்தியுள்ளனர். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் பலர் இந்த நிறுவனத்தில் சேர்ந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் டே பை டே நிறுவனத்தில் 24 கோடிக்கு மேல் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அலுவலகத்தையே காலி செய்துவிட்டு நிதி நிறுவன உரிமையாளர்கள் வாசுதேவன் மற்றும் சுரேஷ் தலைமறைவாகிவிட்டனர். பணம் கட்டி ஏமாற்றம் அடைந்தவர்கள் வாசுதேவனின் வீடுகளுக்கு சென்றபோது வீட்டு பெண்கள் வந்து பேசியுள்ளனர். அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான நிறுவன இயக்குநர்கள் வாசுதேவன் மற்றும் சுரேஷை தீவிரமாக தேடி வந்தனர். 3 மாதம் தலைமறைவாக இருந்தவர்களின் செல்போன் எண்களை ஆய்வு செய்து அவர்களின் இருப்பிடத்தை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கண்டறிந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதுங்கியிருந்த வாசுதேவனை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அதேபோல் சுரேஷை வேலூர் மாவட்டம் பணப்பாக்கத்தில் வைத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கைதான இருவரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பணம் திரும்ப கிடைக்குமா என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கேள்வியாக உள்ளது.